ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 13:44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே, இங்கே ஏற்கனவே பவுலனோடும் கூட பர்ணபாவும் கூட எங்களுக்கும் இந்த வார்த்தைகள் வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக அவர்கள் மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அடுத்த ஓய்வு நாளிலே, அதாவது அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வேதம் சொல்லுகிறது, பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படிக்கு கூடி வந்தார்களாம். அப்படியானால் என்ன? இந்த தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது. இந்த பவுலும் பர்ணபாவும் பேசினதான வார்த்தைகள் ஏதோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்ல. அவர்களை உயிர்ப்பி, அதாவது அவர்கள் விரும்புகிறதான வார்த்தை, நம் மனிதர்கள் விரும்புகிறதான வார்த்தைகள் அல்ல. அவர்கள் தெளிவாக இயேசுதான் தேவன் என்று சொல்லி அறிவித்தார்கள். இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் தெளிவாய் அறிவித்தார்கள். இயேசுவை குறித்ததான வார்த்தைகள் தான் புறப்பட்டு வந்தது. இதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய இருதயத்தை சாத்தானுக்கு நேராக திருப்பாமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேற சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்பதற்கு பட்டணத்தார் அனைவரும் கூடி வந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சபையில அல்லது நீங்கள் வசனத்தை கேட்கிறதான இடத்துல எப்படிப்பட்ட வசனம் கற்றுத்தரப்படுகிறது என்பதில் நீங்கள் கவனமாயிருங்கள். ஆண்டவரை குறித்த வார்த்தை கற்றுத்தரப்படுகிறதா அல்லது தேவனுக்கு பிரியமான வார்த்தை கற்றுத்தரப்படுகிறதா? சில நேரங்களிலே சபைகளிலே ஊக்குவிக்கப்படுகிறதான வார்த்தைகளை பேசினால்தான் ஆட்கள் அதிகமாக வருவார்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினால்தான் ஆட்கள் அதிகமாக வருவார்கள் என்கிறதான ஒரு எண்ணம் நிலவுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆதி சபையில அவர்கள் இயேசுதான் மெய்யான தேவன், அவரை அன்றி வேறே வழி இல்லை என்பதை அவர்கள் கேட்ட பொழுது பட்டணத்தார் அனைவரும் கூடி வந்தார்களாம். அதை போல நாமும் நாம் பேசுகிறதான இடத்துல ஜனங்களுக்கு இந்த வசனம்தான் தேவை, இப்படி ஆசீர்வாதத்தை சொன்னால்தான் அவர்கள் வருவார்கள் என்கிறதான எண்ணம் கொள்ளாமல் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் பகுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் போதிக்கிறதான சபையிலே அங்கமாவோம். போதகர்களாகிய நாம் அப்படி சரியாய் போதிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆமென்.